தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அக்கட்சியின் கொடியை சென்னை பெனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று அறிமுகம் செய்தார் சிவப்பு மஞ்சள் ஆகிய இரு நிறங்களுடன் இரண்டு போர் யானைகள் மற்றும் நடுவில் வாகை மலருடன் இருக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கொடியில் இடம்பெற்றுள்ள யானைகளின் படம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இவ்விடயம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாட்டு மாநில தலைவர் ஆனந்தன் கட்சியின் கொடியை இன்று அறிமுகப்படுத்தியுள்ளார் அந்த கட்சியின் கொடியில் இரண்டு யானை சிம்பிள்களும் ஒரு வட்ட வடிவிலே வாகை பூ கொண்ட ஒரு சின்னத்துடன் அந்த கொடி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சிம்பிள்ஸ் அலாட்மெண்ட் ஆக்ட் அதன் பிரகாரம் எலெக்ஷன் கமிஷனில் ரெண்டாயிரத்தி மூன்று அன்று ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்து வரப்பட்டு ரெண்டாயிரத்தி நாலு அதில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதாவது யானை சின்னத்தை அசாம் சிக்கிம் தவிர வேறு எந்த மாநிலத்திலும் எந்த அரசியல் கட்சிகளும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் மாநில கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகள் யாரும் யானை சின்னத்தை எந்த வடிவத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் கமிஷனுடைய உத்தரவு உள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு தேசிய கட்சியான பாகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஜானி சின்னம் ஒதுக்கப்பட்டது அசாம் மணிப்பூர் தவிர வேறு எந்த மாநில கட்சிகளும் ஜானி சின்னத்தினை எந்த வடிவிலும் கட்சி கொடியிலோ அல்லது சின்னமாகவோ பயன்படுத்தக்கூடாது என இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த ஆண்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அறிவிப்பு வெளியிட்டது எனினும் சகோதரர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக்கழக கழக கட்சி கொடியில் இரண்டு யானைகள் இடம்பெற்றிருப்பது விதிகளை மீறும் செயலாகும் மேலும் தேர்தல் காலங்களில் வாக்காளர்கள் மத்தியில் இது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவே உடனடியாக தங்கள் கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள ஜானைகளை அகற்ற வேண்டும் என அன்புடன் கேட்டுக் மீறும் பட்சத்தில் இந்த விவகாரத்தை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள பாகுஜன் சமாஜ் கட்சி தயாராக உள்ளது என ஆனந்தன் குறிப்பிட்டுள்ளார்